ஹலோ நண்பா, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்பிவி எஜுகேஷன் வேர்ல்ட். டுகெதர் வி கிரியேட் எ பெட்டர் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம ஜியோகிராஃபியில் அடுத்த லெக்சர் பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம ராக் ஃபார்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். கற்கள் எப்படி உருவாகுது, அதோட வெரைட்டிகள் என்ன, என்னென்ன ஸ்டேஜஸ் போகுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் மற்றதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதே போல் பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டாபிக்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும். ஏன்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷில் இருந்தாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் பிளேலிஸ்ட்டில் கற்றுக்கலாம். என்றைக்கும் போல தான் நம்ம கிளாஸ் பார்க்குறோன்னா ஒரு நல்ல மோட்டிவேஷன் கோட்டோ தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்பேற்பட்ட கோட் என்னென்னு பார்ப்போம்னா, இங்கே பாருங்கள், நிறையா விஷயத்தில் வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். எப்பயுமே ஒரு புயல் மாதிரி பிரச்சனை வருதுன்னா ஒரு அமைதியான மனநிலை தான் அதுக்கான சரியான பதிலாக இருக்கும். உங்களை சுற்றி எல்லாருமே ஆட்டமாக ஆடிட்டு இருப்பாங்க, எல்லாரும் ஜெயிச்சுட்டு அப்படி இப்படின்னு பறந்துட்டு இருப்பாங்க, ஆனால் உங்களோட சைலன்ஸ் தான் மிக சிறந்த பதிலாகும். நீங்கள் ஆயிரம் லட்சக்கணக்கான தேவையில்லாத பதில் சொல்கிறதும் ஒரு சைலண்டாக இருக்கிறதும் அதை விட சிறப்பான பதில் எதுவும் இருக்காது நண்பா. அதே போல் உங்களோட சைலண்ட் தான் அது ஒரு வைலண்ட் சக்ஸஸாக மாறும். அதுக்கான முயற்சியும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் எதுவுமே விடாமல் நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு எதுனாலும் உங்களை நாடி வரும். ஸோ அதனால டோன்ட் கிவ் அப். ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ராக்ஸ். அதை பற்றி பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ராக்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று இக்னேஷியஸ் ராக்ஸ், இன்னொன்று என்னென்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ், அதுக்கடுத்து மெட்டமார்பிக் ராக்ஸ். இந்த மூணு கற்களை ஃபார்மேஷன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, என்ன ஃபார்ம் ஆகுது, என்னென்ன ஸ்டேஜ் என்பதை பார்ப்போம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு இமேஜ் பார்ப்போம். அதை பற்றி அந்த ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் பற்றி, ராக் ஃபார்மேஷன்ஸ் பற்றி அது ஒரு வாட்டி பார்ப்போம். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் கலர் இமேஜில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோல்டன் ஃபார்மில் இருக்குது, லாவான்னு சொல்லுவோம். பூமிக்கடியில் வந்து ஒரு லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்கும், அதை தான் நம்ம மேக்மான்னு சொல்லுவோம். அதிகபட்சமான டெம்பரேச்சர், முக்கியமாக 1000 5000 டெம்பரேச்சர், டிகிரி டெம்பரேச்சரில் அது மோல்டன் ஸ்டேஜில் இருக்கும். அது ஃபர்தர் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மோல்டன் அண்ணா நீர் மாதிரி இருக்கிற அந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே பூமிக்குள்ளேயே கிறிஸ்டலைசேஷன் என்ற ப்ராசஸ்னால ஒரு இக்னி அப்படின்னா பூமிக்குள்ளேயே கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸ்னால கல்லாக மாறிடுச்சுன்னா பாருங்க, லிக்விட் ஸ்டேஜ்னு அது கல்லாக மாறிடுச்சுன்னா நம்ம இக்னீஷியஸ் ராக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை இன்ட்ரூசிவ் இக்னீஷியஸ் ராக்ஸ்னு சொல்லுவோம். இன்ட்ரூசிவ்னா இன்னா உள்ள. ஸோ இன்ட்ரூசிவ் இக்னீஷியஸ் ராக்ஸ்னா பூமிக்குள்ளேயே. அதே போல் அந்த மேக்மானால அந்த ராக் ஃபார்ம்ஸ் எல்லாம் என்னாச்சுன்னா கன்சாலிடேட் ஆகுனா அப்படின்னா மேலே வருது, அப்படின்னா பூமி மேலேக்கு வந்து அது வந்து அந்த காற்று என்விரான்மெண்ட் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வேகமாக கூலாகி அங்கே காற்றுனால அட்மாஸ்ஃபியர்னால கற்களாக மாறிச்சுன்னா ராக்ஸாக மாறிச்சுன்னா அதை எக்ஸ்க்ளூசிவ் லேண்ட்ஃபார்ம் ராக் ஃபார்ம் சொல்லுவோம், எக்ஸ்க்ளூசிவ் இக்னீஷியஸ் ராக்ஸ்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் தான் நம்ம கன்சாலிடேஷன் சொல்லுவோம். அதே போல் ஃபார்ம் ஆன இக்னீஷியஸ் ராக்ஸ் என்ன ஆகும்னா காற்று மலை தண்ணீர் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்கள் வந்து வருடங்களாக வந்து சின்ன சின்ன துகள்களாக மாறி அது திருப்பி டிரான்ஸ்போர்ட் ஆகி அங்கே இங்கே மூவ் ஆகி கடைசியில் ஒரு சில இடத்துல டெபாசிட் ஆகி அதுக்கடுத்து என்னென்னா அதிகமான ப்ரெஷர் டெம்பரேச்சர் ஒன்றா கொஞ்சம் அக்யூமுலேட் ஆன பிறகு வந்து லித்திஃபிகேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு கல் மேலே ஒரு கல் வந்து ஒன்றுன்னா பதியும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி உருகி கல்லாக மாறும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம லித்திஃபிகேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி உருவானது தான் செடிமெண்ட்ரி ராக்ஸ். இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பூமிக்குள்ள போக 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 வெப்பம் அதிகமாகும், அதிகமான டெம்பரேச்சர் அதே போல் அதிகமான ப்ரெஷர் இந்த ரெண்டுமே ஃபேஸ் பண்ணதுனால அழுத்தமும் வெப்பமும் அதிகமாக அதனால் ப்ராசஸ் என்ன சொல்லணும்னா மெட்டமார்பிசம். அப்படின்னா வெப்பம் அதிகமாகிறதும் அழுத்தம் அதிகமாகறதும் டெம்பரேச்சர் ப்ரெஷர் ரெண்டுமே அதிகமாகிறதுனால உருவாகிறது தான் மெட்டமார்பிக் ராக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸ் தான் நம்ம மெட்டமார்பிசம்னு சொல்லுவோம். இந்த மெட்டமார்பிக் ராக்ஸ் இன்னும் ஹீட்டடை ஃபேஸ் பண்ணி மெல்ட் ஆச்சுன்னா திருப்பி மேக்மாவாக மாறிடும். ஸோ இது ஒரு சைக்கிள், எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் ஆகி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடுவோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சு மூணு ராக் ஃபார்ம்ஸ் இருக்கு, மூணு ராக் ஃபார்ம் எப்படி உருவாகுதுன்னு இப்போ நம்ம வந்து தியரியை பார்ப்போம். இக்னீஷியஸ் ராக்ஸ்னால் என்னது, இக்னீஷியஸ் ராக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு நீர் ஃபார்ம் பண்ணால் லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு மேக்மா வந்து கூல் ஆகி சாலிடிஃபை ஆச்சுன்னா கல்லாக மாறிச்சுன்னா அதை நம்ம மோல்டன் ராக்லேருந்து ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம இந்த இக்னீஷியஸ் ராக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே போல் அந்த மேக்மா வந்து தரையை தாண்டி வந்துருச்சுன்னா அப்படின்னா பூமியை தாண்டி வேலைக்கு வந்துருச்சுன்னா அதை நம்ம லாவான்னு சொல்லுவோம். பாருங்கள், இது பூமி தரைப்பகுதின்னு எடுத்துக்கிட்டோன்னா உள்ளே வர உள்ளே லிக்விடாக இருந்துச்சுன்னா அதை நம்ம மேக்மான்னு சொல்லுவோம். அதே போல் அந்த லிக்விட் வந்து மேலே வந்துருச்சுன்னா பூமிக்கு மேலே வந்துருச்சுன்னா அதே லிக்விட் தான் நம்ம லாவான்னு சொல்லுவோம். அதே லாவா கல்லாக மாறிடுச்சுன்னா அப்படின்னா கூலாய் கல்லாக மாறிடுச்சுன்னா அதை இக்னீஷியஸ் ராக்ன்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே போல் ப்ராப்பர்ட்டிஸ் விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா இக்னீஷியஸ் ராக்ஸ் வந்து கொஞ்சம் கிறிஸ்டலைன் ஃபார்மில் இருக்கணும், அப்படின்னா கொஞ்சம் கற்கள் மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கல் மாதிரி ஃபார்ம் ஆயிரும், இருக்கிறதுலே ஸ்ட்ரென்த் ஆனது. ஸோ ஸ்ட்ரென்த்தை வச்சு எடுத்துக்கிட்டோம்னா ராக் ஃபார்மேட்ஸில் படிக்கும் போது என்னென்னா ஒரு ராக் வந்து என்னென்னா ஸ்ட்ரென்த்தை ஒரு அரேஞ்ச் பண்ணோன்னா
அதிகமாக ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து இக்னீஷியஸ் ராக் தான். அதுக்கடுத்து வந்து இருக்கிறது மெட்டமார்ஃபிக் ராக்ஸ். அது எல்லாத்துக்கிட்டே கம்மியான ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்னென்னா இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ் தான் இருக்கிறதுலே கம்மி ஸ்ட்ரென்த்தோடு இருக்கும். அதே போல் இந்த இக்னீஷியஸ் ராக்ஸாக பல பிரிவுகளாக பிரிப்போம். அதை வச்சு எக்ஸாம்பிள் அதிகம் கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எக்ஸாம்பிளை வச்சு கேட்குறதும் அதிகம். அதே போல் கெமிக்கல் காம்போசிஷன்னாலையும் அதுக்குள்ளே இருக்கிற உலோகங்கள்னால கெமிக்கல்னால அது எப்படி ஃபார்ம் ஆகும், அதே போல் அது உருவாகினதை வச்சு கூட நம்ம இரண்டு பிரிவுகளாக பிரிப்போம். அந்த கெமிக்கல்னால பிரித்தது என்னன்னு பார்ப்போம். ஒருவேளை அந்த இக்னீஷியஸ் ராக்ஸில் அதிகமான சிலிக்கா கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்னா அசிடிக் ராக்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் அப்படி கேட்டுருவாங்க, ஒரு இக்னீஷியஸ் ராக்ஸில் அதிகமான சிலிக்கா கண்டென்ட் இருந்துச்சுன்னா அது அசிடிக் ராக்னு சொல்லுவாங்க. அதே போல் அந்த இக்னீஷியஸ் ராக்ஸில் அதிகமான பேசிக் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க, ஐரன் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு, இந்த மாதிரி ஆக்சைட்ஸ்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம பேசிக் ராக்ஸ்னு சொல்லுவோம், பேசிக் இக்னீஷியஸ் ராக்ஸ்னு சொல்லுவோம். இந்த அசிடிக் ராக்ஸ்லாம் என்னென்னா லெஸ் டென்சிட்டி கம்மியாக இருக்கும், லைட்டர் கலரில் இருக்கும். அதே போல் பேசிக் ராக்ஸ்லாம் என்னென்னா கொஞ்சம் கடினமானதாக இருக்கும், டென்ஸாக இருக்கும். அதே போல் ரொம்ப கருப்பு கலரு, டார்க் கலராக இருக்கும். இதான் இந்த பேசிக் ராக்ஸும் ஆசிட் ராக்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். உங்களுக்கு அதோட கம்போசிஷன் இல்லாட்டி ப்ரொபோர்ஷன் வச்சு கேட்கலாம், சிலிக்கா அதிகமாக இருக்கா, பேசிக் ஆக்சைட்ஸ் அதிகமாக இருக்கா, ஐரன் அண்ட் அலுமினியம் ஆக்சைட்ஸ் இருந்தால் என்னன்னு. ஸோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் பேசிக்னு தெரிவிக்க வேண்டியிருக்கும். அதே போல் அதோட ஒரிஜின் அப்படின்னா பூமிக்குள்ளே உருவாச்சா பூமிக்கு வெளியே உருவாச்சா அதை வச்சு பார்ப்போம். பூமிக்கு உள்ளே உருவாச்சுன்னா அந்த கல்லுகள் அப்படின்னா மாக்மா என்பது பூமிக்குள்ளேயே உருகி கல்லாக மாறிச்சுன்னா நம்ம இன்ட்ரூசிவ் ராக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ப்ளுட்டோனிக் ராக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே போல் அதே லாவா மாக்மா தரைப்பகுதிக்கு வந்துச்சுன்னா லாவாவாகும், அதுக்கடுத்து கூலாய் கல்லாயிடுச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரூசிவ் ராக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதையே நம்ம வால்கானிக் ராக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இன்ட்ரூசிவ் ராக்ஸ் ப்ளுட்டோனிக் ராக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது பூமிக்குள்ளே எர்த்தோட கிரஸ்டுக்குள்ளேயே அது கல்லாக மாறிடும். முக்கியமாக ப்ளுட்டோனிக் ராக்ஸ் எல்லாமே என்னென்ன கிறிஸ்டலின் ராக்ஸ்ன்னு சொல்லலாம். அதே போல் இது ஒரு ஸ்லோவர் ப்ராசஸ், கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா பூமிக்குள்ளே இருக்குது. அதனால அதிகமான வெப்பமும் இருக்கும், தாக்கமும் இருக்கும், ப்ரெஷரும் இருக்கிறதுனால உடனுக்குடனே கூல் ஆக முடியாது. ஒருவேளை பூமிக்கு மேலே வந்துருச்சுன்னா அதோட இயற்கை வந்து அட்மாஸ்பியர் எல்லாம் கூலாக இருக்கிறதுனால உடனே கூல் ஆயிரும். பட் ஆனால் அது பூமிக்குள்ளே இருக்கிறதுனால அதோட கூலிங் ப்ராசஸ் வந்து நிதானமாக தான் அது கல்லாக மாறும். அதே போல் தான் இதை வந்து பேத்தோலித்துன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் வால்கனோ பற்றி படிக்கும்போது பார்க்கலாம். அப்படின்னா பூமிக்குள்ளேயே ஒரு கல்லாக மாறுதுன்னா லாவா மேக்மா வந்து பூமிக்குள்ளேயே கல்லாக மாறுதுன்னா அதை நம்ம பேத்தோலித்துன்னு சொல்லுவோம். அதே போல் டைப்ஸை பற்றி பார்ப்போம்னா இந்த இன்ட்ரூசிவ் ராக்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா கிரானைட் மற்றும் கேப்ரூ. இந்த ரெண்டு வெரைட்டிஸுமே நம்ம இன்ட்ரூசிவ் இல்லைன்னா ப்ளுட்டோனிக் ராக்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். அதே போல் வால்கனிக் ராக்ஸ் பற்றி பார்க்கும்போது நம்ம வந்து என்னென்னு பார்ப்போம். அப்படின்னா எக்ஸ்ட்ரூசிவ் ராக்ஸ் அந்த மோல்டன் லாவா லாவா வரும், அந்த லாவா வந்து தரைப்பகுதிக்கு வந்து கூலாயிரும். அதே போல் இயற்கையோட அட்மாஸ்பியர் இதெல்லாம் அதிகமாக ஃபேஸ் பண்ணுறதுனால அது ரேப்பிடாக கூலாகும். அப்படின்னா இருக்கிறதுலே சீக்கிரமாக வந்து அது கூலாயிரும். அதே போல் அந்த ராக் ஃபார்மேஷன்ஸ் பற்றி பார்க்கும்போது ஒருவேளை அது கொஞ்சம் திக்காக ஃப்ளோ ஆச்சுன்னா லாவா வந்து லாவா ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருந்துச்சுன்னா அது ஷீட் ஃபார்மேட்டில் ஃப்ளோ ஆகும், அது லாவா ஷீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லாவா பிளாட்டியூஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெக்கன் பிளாட்டியூ வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் எக்ஸாம்பிள் லாவா பிளாட்டியூக்கு. அதே போல் அதோட டைப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பசால்ட் மற்றும் ரயலைட். பசால்ட் மற்றும் ரயலைட் இந்த ரெண்டுமே என்னென்னா நம்ம இக்னீஷியஸ் ராக்ஸில் எக்ஸ்க்ளூசிவ் ராக் ஃபார்முக்கு எக்ஸாம்பிள்ஸ். இப்போ உங்களுக்கான இமேஜஸ் காட்டினா உங்களுக்கு இதெல்லாமே இன்னும் விவரமாக புரியும். இப்போ நீங்கள் படித்த தியரி தான் இன்னும் கொஞ்சம் விவரமாக இமேஜ் ஃபார்மேட்டில் பார்க்க போகிறீங்க. இங்கே பாருங்கள் பூமிக்குள்ளே வந்து என்ன இருக்குது, லாவா இருக்குது, ரெட் கலரில் வந்து லாவா இருக்குது. அது மேலே வரும்போது வந்துக்கிட்டே இருக்கும்போது வழியில் என்ன இருக்குது, ஒரு சில கேப் பகுதிகள் இருக்குது. அந்த கேப்பில் வந்து அந்த லாவா வந்து ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆனோடனே என்ன அது அங்கே இறுகி கல்லாக மாறிடுது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்ட்ரூசிவ் ராக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இன்ட்ரூசிவ் ராக்ஸ்னால் விவரம் புரிஞ்சிருச்சு. அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக அது தரைப்பகுதிக்கு வரணுன்னே பூமியோட மேற்பகுதிக்கு கொஞ்சம் கீழே இருக்கிறதா நம்ம பாரிஃபயர்ன்னு சொல்லுவோம். அதே போல் இன்னும் அது மேலேக்கு வந்து வால்கனோ வந்து வெடித்து செதறி புகமண்டலமாக உருவாகும் போது சில கற்களை கூட தூக்கி எறியும். அந்த மாதிரி எரியிற கற்கள்லாம் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பைரோகிளாஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான டிஃபினேஷன்ஸ் எல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு புரிஞ்சாலே நீங்கள் சொல்லலாம். அந்த வால்கனோ தூக்கி எறியும் போது அதுலேருந்து வெளியே வர்ற கற்கள் எல்லாமே நம்ம பைரோகிளாஸ்ட்ன்னு சொல்லுவோம். இன்னும் அந்த வால்கனோ எரப்ட் ஆகும்போது வெளியே வந்து அது எரியும் போது என்னென்னவாலாம் எல்லாம் வெளியே வரும்னு பார்ப்போம். வால்கனிக் ஆஷ் வரும், ஹியூமைசன் வரும், இதெல்லாமே அதிலிருந்து வர பார்ட்டிகல்ஸ் தான். அதே போல் அந்த வால்கனோ தரைப்பகுதியில் வந்து மேற்பகுதியில் வந்து அட்மாஸ்பியரை ஃபேஸ் பண்ணி கூலாகி கற்களாக மாறும். அதை தான் நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ராக்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த எக்ஸ்க்ளூசிவ் ராக்ஸ்க்கான எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம பார்த்தது தான் பசால்ட் ரயலைட். கருப்பு கலராக இருக்குது, இங்கே பார்க்கலாம். இன்னும் சில இடத்துல ஒயிட் கலராக மாறுமா ரயலைட்னு சொல்லுவோம். அது வந்து தான் பசால்ட் மாறும், ரயலைட். அதே போல் பூமிக்குள்ளே இருக்கிற இன்ட்ரூசிவ் ராக்ஸ் வந்து என்னவாக மாறும்னு பார்ப்போம். அது வந்து கேப்ரோ மற்றும் கிரானைட்.
பாருங்கள். கேப்ரோ மற்றும் கிரானைட்னா அது வந்து இன்ட்ரூசிவ் ராக்ஸ், அதே தரைப்பகுதியில் வந்துச்சுன்னா அதை பசால்ட் ட்ரையலைட்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் உங்களுக்கான புரிஞ்சது. அதே போல் புளுட்டோனிக் ராக்ஸ்க்கான எக்ஸாம்பிள் உருவமைப்பு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். முக்கியமாக வந்து நம்ம ஊரில் வந்து கிராமத்தில் ஃபென்சிங்க்கு போடுறதுக்கு தான் இந்த மாதிரி கல் வச்சுருப்பாங்க. அதே போல் ஒரு டிஸ்டன்ஸ் காட்டுறதுக்கு கல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு இமேஜஸ் புரியும். அதுக்கடுத்து இதெல்லாம் கிரானைட், அதே போல் கிரானைட்னு டியூரைட், கேப்ரூ, இதெல்லாமே இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் பார்ப்போம் செடிமெண்ட்ரி ராக்ஸ். செடிமெண்ட்ரி ராக்ஸ் பார்க்க முன்னாடி இந்த இமேஜை பாருங்கள், கிளியராக புரியும். இந்த இமேஜில் என்ன தெரியுதுன்னா ஒரு வரிசை வரிசையாக வந்து ஒரு கல் மேலே ஒரு கல் அப்படின்னா மணல் மாதிரி தான். மணலில் என்ன ஆகும், ஆத்தோரமாக என்ன செய்வோம், நம்ம பார்க்கும்போது மணல்கள் வரும், திருப்பி ஒரு வாட்டி ஆற்றுல தண்ணி வரும், திருப்பி மணல் வரும், ஒரு மணல் மேலே ஒரு மணல் வந்து மேலே 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 ஃபார்ம் ஆகி அது ஒரு உயர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பார்ப்போம் அது உயர உயர கடைசியில் என்ன ஆகும்னா கீழே இருக்கிற மணல் எல்லாமே அது இறுகி கல்லாக மாறிடும். ஸோ அதுதான் நம்ம செடிமெண்ட்ரி ராக்ஸ்னு சொல்லுவோம். இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு தெரியும், ஷீட் ஷீட்டாக ஃபார்ம் ஆயிருக்கு, ஆனால் ஒரு கல் மேலே ஒரு இது வந்து உங்களுக்கு செட் ஆகிருக்கு. அதனால தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதே போல் இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ் எப்படி உருவாகுதுன்னு நம்ம ஒரு வாட்டி பார்ப்போம். செடிமெண்ட்ரி ராக்ஸ் விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா செடிமெண்டேஷன் என்ற ப்ராசஸ்னால உருவாகிறது தான் இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ். முக்கியமாக செடிமெண்ட்ரி ராக்ஸ் எல்லாம் என்னென்னா ஒரு கம்பாக்ஷன் அண்ட் சிமெண்டேஷன் யூஸ் பண்ணிட்டு தான் ஃபார்ம் ஆகுது. அதை நம்ம லித்திஃபிகேஷன் என்று கூட சொல்லுவோம். லித்திஃபிகேஷன்னா அது கல்லாக ஃபார்ம் ஆகுது தான் நம்ம லித்திஃபிகேஷன் சொல்லுவோம். அதே போல் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விஷயத்தை பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து அதிகமாக அது வந்து கிறிஸ்டலைஸ் ஆகுது. இந்த ஓகே இந்த லித்திஃபிகேஷன் பற்றி நான் சொன்னது தான். இப்போ ஒரு மணல் மேலே இன்னொரு மணல், இன்னொரு மணல் மேலே இன்னொரு மணல், அது ஒன்றுன்னா ஒரு படிப்படியாக உயர்ந்து அது இருக்கிற ப்ரெஷர்னால இறுகி கல்லாக மாதிரி தான் நம்ம லித்திஃபிகேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். முக்கியமாக அதோட ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா நம்ம பார்க்கலாம். சின்னப்போ வந்து நம்ம ஒரு மண் கட்டி வந்து ஒருத்தர் ஒருத்தர் அடித்து விளாண்டுக்கலாம், பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் என்னென்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக உடஞ்சிற மாதிரி இருக்கும், ஈஸியாக அது துகள்களாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் தான் இது வந்து அதிகமாக வந்து ஹார்ட் அண்ட் சாஃப்ட்னு சொல்லுவாங்க. இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ்லையும் பல வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று சாஃப்ட் ராக்ஸும் இருக்குது, ஹார்ட் ராக்ஸும் இருக்குது. நான் இவ்வளோ நேரம் சொன்னது சாஃப்ட் ராக்ஸ், அதே போல் ஹார்ட் ராக்ஸ் கூட இருக்குது. அதே போல் இந்த கேள்வி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எதுன்னா இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ் படிக்கும் என்னன்னா ஒரு ஏதாவது ஒரு ஜீவன் இறந்து போச்சுன்னா அது மேலே மணல்கள் வந்து மூடப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும், அது வந்து இயற்கைக்கு என்விரான்மெண்ட்டில் பட்டுச்சுன்னா அது உடனே டீகே ஆகி அழுகிரும். ஆனால் அது பூமிக்குள்ளே போச்சுன்னா என்னென்னா ரொம்ப நாள் வந்து அது ப்ரெஷர் டெம்பரேச்சர் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நிதானமாக டீகம்போஸ் ஆகும். அதே போல் அதில் இருக்கிற எலும்பு பகுதி இதெல்லாமே மிச்சம் மீதி இருக்கும். அந்த மாதிரி புராதன காலத்தில் இருக்கிற மிச்சம் மீதி பகுதிகள் தான் நம்ம ஃபோசில்னு சொல்லுவோம். அந்த ஃபோசில்ஸ் எல்லாமே எங்கன்னா செடிமெண்ட்ரி ராக்ல மட்டும்தான் கிடையும். மெட்டமார்ஃபிக் ராக்ஸ் மற்றும் நம்ம பார்க்குற இந்த இக்னீஷியஸ் ராக்ஸ்லலாம் நமக்கு ஃபோசில்ஸ் கிடைக்காது. எக்ஸாம்பிள் கேட்பாங்க ஃபோசில்ஸ் ராக்ஸ் ஆர் ஃபவுண்ட்னு கேட்பாங்க, அது செடிமெண்ட்ரி ராக்ஸ்னு ஆன்சர் பண்ணணும். அதே போல் இந்த செடிமெண்ட் ராக்ஸை மூணு வெரைட்டியாக பிரிக்கலாம். அந்த மூணு வெரைட்டி என்னென்னு பார்ப்போம். கிளாஸ்டிக் ராக்ஸ். கிளாஸ்டிக் ராக்ஸ்னால் பழைய ராக் வெரைட்டிஸ் எல்லாமே ஒன்று மேலே ஒன்று அக்யூமுலேட் ஆகிட்டே போதுன்னா அதை நம்ம கிளாஸ்டிக் ராக்ஸ்னு சொல்லுவோம். முக்கியமாக வந்து இதில் சிலிகேட் மினரல்ஸ் அதிகமாக இருக்கும், ராக் ஃப்ராக்மெண்ட்ஸ் ராக்கோட துகள்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் இதில் பிரிவுகளை பார்த்தோம்னா சாண்ட் ஸ்டோன் மற்றும் ஷேல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சாரி ஷேல் இல்லை ஷேல்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே வந்து கிளாஸ்டிக் ராக்ஸோட வெரைட்டிஸ். நெக்ஸ்ட் கெமிக்கல் ராக்ஸ்னு என்ன கவலைப்படாதீங்க, இதெல்லாமே நான் இமேஜ் காட்டுறேன். என்ன இப்போ பார்ப்போம் சாண்ட் ஸ்டோன் அண்ட் ஷேல் கேஸ் எப்படி இருக்கும், ஷேல் ராக்ஸ் எப்படி இருக்கும் பார்ப்போம். இதுதான் ஷேல் ராக்ஸ், அதே போல் சாண்ட் ஸ்டோன். இது ரெண்டுமே வந்து நம்ம செடிமெண்ட்ரி ராக்ஸில் கிளாஸ்டிக் ராக்ஸ் கடியில் வரும். நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் ராக்ஸ்னு என்னது, கெமிக்கல் ராக்ஸ் பற்றி படிக்கணும்னா இது எல்லாமே என்னென்னா கெமிக்கல் ப்ரெசிபிடேஷன்னால் உருவாகிறது. மினரல்ஸ் வந்து ரொம்ப வந்து சொல்யூஷனாக மாறுறதோ இல்லாட்டி உருகிறது இந்த மாதிரி இல்லைன்னா கெமிக்கலுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகும். இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்னா ஜிப்சம், நைட்ரேட், பேரைட்ஸ் இதெல்லாமே கூட நம்ம கெமிக்கல் ராக்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அதே போல் ஆர்கானிக் மற்றும் பயோ ராக்ஸ் என்னென்ன, பயோ கெமிக்கல் ராக்ஸ் என்றால் என்ன, ஆர்கானிக் ராக்ஸ் என்றால் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து இயற்கையில் இருக்கிற ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ், பயோ கெமிக்கல் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் ஒன்றுன்னா ப்ரெஷர்னாலேயோ அதிகமான அழுத்தனாலேயோ இது கற்களாக மாறுதுன்னா அதை தான் நம்ம ஆர்கானிக் இல்லைன்னா பயோ கெமிக்கல் ராக்ஸ்ன்னு எடுப்போம். அது எல்லாம் செடிமெண்ட்ரி ராக்ஸ் கடியில் வரும். ஸோ செடிமெண்ட்ரி ராக்ஸ் கடையில் வரதெல்லாம் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் வச்சு கூட எக்ஸாம்பிள் கேட்பாங்க. கோல், லைம் ஸ்டோன் மற்றும் சாக் இதெல்லாமே கூட உங்களுக்கு செடிமெண்ட்ரி ராக்ஸ் கடையில் வரும். கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து சாண்ட் ஸ்டோன், ஷேல், ஜிப்சம், நைட்ரேட், பேரைட், கோல், லைம் ஸ்டோன், சாக் இந்த மாதிரி ஆறு நம்ம படித்தோம்னா இதெல்லாமே கூட அவங்க எந்த டைப் ஆஃப் ராக்ஸ் கடையில் வரும்னு எக்ஸாம்பிளாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் நம்ம அடுத்து பார்ப்போம் மெட்டமார்ஃபிக் ராக்ஸ். நம்ம பார்த்தது தான் மெட்டமார்ஃபிசம்னா என்ன, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் அதிகமான வெப்பமும் அதிகமான அழுத்தமும் இது ரெண்டுமே ஒரு ராக்ஸ் மெட்டீரியல் மேலே, ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ராக்காக இருந்தாலும் போதும்,
ஒரு இக்னீஷியஸ் ராக்காக இருந்தாலும் செடிமெண்ட் ராக்காக இருந்தாலும் ரெண்டுத்தும் மேலே அதிகமான வெப்பம், டெம்பரேச்சர், ப்ரெஷர், அழுத்தம் இது ரெண்டுமே அதிகமாக பட்டுச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக உருகி இறுகி மெட்டமார்பிக் ராக்ஸாக மாறும். அதையே நம்ம மெட்டமார்ஃபிசம்னு கூட சொல்லுவோம். அந்த மாதிரி மாறும்போது என்னெல்லாம் மாறும் சொன்னாங்க, கிளே. அப்படின்னா கிளே வந்து அதிகமாக டெம்பரேச்சர் ப்ரெஷர் பட்டுச்சுன்னா அது ஸ்லேட்டாக மாறும். ஸ்லேட் என்பது மெட்டமார்பிக் ராக். அதே போல் கோல் கூட அதிகமாக டெம்பரேச்சர் ப்ரெஷர் பட்டுச்சுன்னா கிராஃபைட்டாக மாறும். லைம்ஸ்டோனுக்கு அதிகமான டெம்பரேச்சர் ப்ரெஷர் பட்டுச்சுன்னா அது மார்பிளாக மாறும். கிரானைட்டுக்கும் அதிகமான டெம்பரேச்சர் ப்ரெஷர் ஃபேஸ் ஆச்சுன்னா ஜெனிசிஸ் ஆகும். அதே போல் சாண்ட்ஸ்டோனுக்கு அதிகமான டெம்பரேச்சர் ப்ரெஷர் ஃபேஸ் ஆச்சுன்னா அது குவார்ட்சைட்டாக மாறும். ஷேல் கேசஸ் வந்து டெம்பரேச்சர் ப்ரெஷர் ஃபேஸ் ஆச்சுன்னா ஸ்கிஸ்டாக மாறும். ஸோ இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ சொல்கிறோம்னா எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி டாபிக்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த மாதிரினா கேட்பாங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் என்னென்னா ராக் வந்து எந்த ஸ்டேஜ்லேருந்து எந்த ஸ்டேஜுக்கு மாறும், கோல் வந்து அதிகமான டெம்பரேச்சர் ஃபேஸ் ப்ரெஷர் ஃபேஸ் ஆனால் என்னவாக மாறக்கூடும் அப்படின்றதும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நம்ம பார்த்தது. அதே போல் இதோட டைப்ஸ் என்ன பார்த்தோம்னா மெட்டமார்பிக் ராக்ஸில் டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஃபோலியேட்டட் ராக்ஸ், இன்னொன்று நான் ஃபோலியேட்டட் ராக்ஸ். ஃபோலியேட்டட் ராக்ஸ் எப்படி இருக்கும், நான் ஃபோலியேட்டட் ராக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பல பிரிவுகளாக இருக்கிறது தான் ஃபோலியேட்டட் ராக்ஸ், பிரிவே இல்லாத தான் நான் ஃபோலியேட்டட் ராக்ஸ். இங்கே பார்க்கலாம் நீங்கள் மெட்டமார்பிக் ராக்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேட்டில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த இமேஜஸ் குவார்ட்சைட், ஸ்லேட், மார்பிள், இன்னும் ஜெனிசிஸ் ஸ்கிஸ்ட், இன்னும் செர்பைன்டைன், இதெல்லாமே கூட மெட்டமார்பிக் ராக்ஸ் கடையில் தான் வரும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அதே போல் பார்த்து வச்சுக்கோங்க. பார்க்குறதுனால ஒரு யூஸும் இல்லை, பட் ஆனால் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஆனால் ஃபோலியேட்டட் ராக்ஸ்னால் என்ன, இதில் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. இது வந்து பல பிரிவுகளாக ஷீட் ஷீட்டாக இருக்கிற மாதிரி கோடு கூட இருக்குது. ஸோ அதுதான் நம்ம ஃபோலியேட்டட் ராக்ஸ்னு சொல்லுவோம். நான் ஃபோலியேட்டட் ராக்ஸ் வந்து ஒரு ஃபுல் ஸ்டோனாக இருக்கும். முக்கியமாக வந்து ஃபோலியேட்டட் ராக்ஸ் ஈஸியாக பிரேக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நான் ஃபோலியேட்டட் ராக்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக பிரேக் ஆகாது. ஸோ இதுதான் அதுக்கான வெரைட்டிஸ். ஹோப் உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும். இது எஸ்பிவி எஜுகேஷன் வேர்ல்ட், டுகெதர் வி கிரியேட் எ பெட்டர் வேர்ல்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம சேனல் தமிழ் தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ்னு ஃபோர் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ்லாம் ஆக நீங்கள் நம்ம சேனல் பிளேலிஸ்ட் போங்க. பிளேலிஸ்ட் போய் உங்களுக்கு தேவையான டாபிக்ஸ் கிளியராக டீட்டெயிலாக ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் எஸ்பி ராஜன் உங்களுக்காக கிளாஸ் வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ்னு ஃபோர் லாங்குவேஜஸில் எடுத்துட்டுருக்கேன். ஸோ நம்ம சேனல் இன்னும் ஃபர்தர் டெவலப் பண்ண வச்சிங்கன்னா க்ரௌட் ஃபண்டிங் மூலியமாக நீங்கள் சப்போர்ட்டும் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பை, டேக் கேர், சைனிங் ஆஃப், எஸ்பி ராஜன்.